AstroVed தமிழ் சேனலுக்கு என்னுடைய இனிமையான ஒரு நல்லாசியை கூறிக்கொள்கின்றேன். 2024 குரோதி வருடம், இந்த ஆண்டு கடந்த ஆழங்களில் நிறைய வேதனைகளும் சோதனைகளையும் நாம் வாழ்வில் சந்தித்து விட்டோம். எதிர்காலத்தை பற்றிய பயம் அடிமனத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2024 பிறக்கின்ற இந்த ஆண்டு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக, நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆண்டாக, பயமில்லாத ஒரு ஆண்டாக ஒரு அமையலும். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயம் சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையுமானால், இழந்ததை திரும்ப பெறுமானால், 2024 ஒரு அற்புதமான ஆண்டு தான். அது எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும்? ஏன்னா கடந்த ஆண்டே சனி பகவான், குரு பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம், ராகு கேதுவெல்லாம் கடந்து பேச்சியாகிவிட்டார்கள். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் குரு பேச்சு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கின்ற இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் குரு பேச்சு மட்டும்தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கடந்து சென்றது. அது மட்டும் கிடையாது, சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். சனி பகவான் மட்டுமல்ல, செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார், ராகு கேதுவும் ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மீனராசி, மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி, 7.5 சனியினுடைய தொடக்கம். கவலையே படாதீங்க. ஒரு மனிதன் ஒரு இது ஆயத்தமாகிற மாதிரி தான். கடந்த மற்ற ராசிக்காரர்கள் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் நமக்கு தெரியல. அனுபவம் தான பாடம், ஒரு அனுபவ பாடம். இதில் போக சிறந்த அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போயிடலாம். இந்த படிப்பு படிக்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடையலாம். இந்த நமக்கு கேற்ற, தகுதிக்கு ஏற்ற ஒரு வாழ்வை தேர்ந்தெடுக்கின்ற ஆண்டு தான் அந்த 2024. 7.5 சனியினுடைய ஆரம்பம் அப்படிலாம் பயந்துடாது. 7.5 சனியுடைய பாதிப்பை குறைக்கின்ற சக்தி பைரவருக்கு உண்டு. ஏன்னா பைரவர் வந்து சனீஸ்வரனுடைய குரு, சிறந்த சிவபக்தன். அது மட்டும் கிடையாது, ஒரு அற்புதமான கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்ரன். சுக்ரன் இந்த 2024 மீனராசிக்கு துணை இருக்கின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாயும் துணை இருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு நல்ல காரகத்தன்மை உள்ளவன் தான் செவ்வாய். புரிந்து கொடுக்குற ஒரு காரகத்தன்மை, பூமி காரகர் மட்டும் கிடையாதுங்க, ஒரு அற்பு சகோதர சகோதரிக்கான ஒரு காரகத்தன்மை உள்ளவர், இரத்த காரகன் எல்லாம் சொல்வார்கள். ஒரு இந்த காலத்தில் தாங்க உங்களுக்கு அரசு சார்ந்த பதவிகள் கிடைப்பதற்கும், அரசு சார்ந்த ஆதாயங்கள் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். இதுவரை எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, தொழிலில், வாழ்க்கையில், திருமணத்தில், அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு கைவிட்டு போய்விட்டது. இந்த 2024 நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. அதே நேரத்தில் எதுலேயும் ஒரு சந்தேகம் வைங்க. திருமண வாழ்வாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் யோசிங்க. ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிப்பீர்களானால், அந்த புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில். சிலருடைய வாழ்வை பார்த்தா ஏதோ ஒரு காரணமாக ஊரை விட்டு நாட்டை விட்டு நகர்ந்து படாத படுகிற சூழ்நிலை இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் சொல்வார்கள். மதிர்மேல் பூனை வடக்காய் தெற்காய் என்ற நிலை மாறி நேரான பார்வையில் நல்ல மனோ திடத்தோடு புரிந்து கொள்கின்ற ஆற்றலோடு 2024 குரோதி வருடம் மீனராசிக்கு ஒரு நல்ல ஆண்டாக, சிறந்த ஆண்டாக, நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமையும். ஏன் இது இத்தனையும் சொல்கிறேன்னா, சனி 7.5 சனியுடைய தொடக்கம் தானே. ஆரம்பத்திலே நம்ம தப்பு பண்ணாமல் மனசையும் உடம்பையும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல், தவறான மனிதர்களோட தொடர்பு இல்லாமல் இருப்போமானால், இந்த 2024 இந்த குரோதி ஆண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடிய ஆண்டாக, அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமையும். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, குலதெய்வ வழிபாடு. அதுமோட கூடிய இந்த பித்திருக்களுடைய ஆசையும் சொல்வாங்க. இந்த 2024 வரக்கூடிய அமாவாசை, இதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு நாம் துன்பமும் துயரமும் படும்பொழுது, அந்த துன்பத்தையும் துயரத்தையும் யார் உணர்றாங்களோ இல்லையோ, நம்ம இரத்த சம்பந்தம்னு சொல்லக்கூடிய பித்ருக்கள், மறைந்து போன நம்ம குடும்பத்தில் மறைந்து போன ஆத்மாக்கள். நம்ம வாழும்போது நம்ம அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சிக்கலைங்க, ஆனால் மறைந்த பிறகு யோசிப்பாங்கல்ல, ஐயோ நம்ம பிள்ளை எவ்வளோ பாசம், நாம தானே புரியாமல் போயிட்டோம். ஏன்னா அந்த தவறை அவர்கள் உணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த அமாவாசை. அமாவாசை வரக்கூடிய பித்ருகளுக்கு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அதை சரியான முறையில் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கம். தடைகள் எத்தனை வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்திருக்கின்ற ஒரு மனோதிடம், மனோசக்தி. கணவன் மனைவிகளை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவீர்களானால், விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதே இல்லை. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும், யார் யார்ட்டையும் நம்ம விட்டுட்டு போகிறோம். ஏன் நம் மனைவி கனவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை மூன்றாவது மனிதர்கள் ஏன் தலையிடும்? இந்து தர்மத்தில் அக்னி சாட்சியாக ஒரு திருமணம் நடந்தால் பிரிவுலாம் கிடையாதுங்க. ஆனால் இறுதி வரை, அந்திமம் வரை அவள் தான் கனவு, அவள் தான் மனைவி.
அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இறுதி வரை இந்த வாழ்வு என்னங்க நம்ம பெருசாக சாதிச்சிருப்போம், இந்த உலகத்தில் சாதிக்க போகிறோம், எதை நம்ம அடைந்து விட்டோம், எந்த துன்பத்தை அடைந்து விட்டோம், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ஆயிரம் பிரச்சனையை சந்திக்கின்றோம், அதை நேர்கொள்ளுகின்ற சந்திக்கின்றனாம் நம் கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனை சந்திக்க முடியாத வாழலாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு ஆண் எப்போ அனாதியாகிறான் மனைவியை இழந்த பொழுது, ஒரு பெண் எப்போ அனாதியாகிறா கணவனை இழந்த பிறகு, அந்த கணவன் மனைவி உறவு உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 2024 கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து இவருக்குள்ளேயே ஒரு அன்பு பாசமும் உருவாகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சனி பகவானுடைய வழிபாடு. அருகில் எந்த சனி பகவான் ஆலயமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த ஆலயம் சென்று எழுதீபம் ஏற்று வழிபடுங்க. பின்விளக்கு ஏற்றுதல்னு சொல்வாங்க, சிவனுடைய ஆலயத்தில் கருவறையில் சிவனுக்கு பின்னால் ஒரு தீபம் ஏற்று வழிபாடு செய்வீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏழரை சனியோட ஆரம்பம். ஏன் பின்விளக்கு சொல்கிறேன்னா, சிவனுக்கு ஐந்து முகம், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதெய்வம், சத்தியோஜதம் என்ற முகங்கள். அது அகோர முகம். அந்த முகத்தில் எடுத்து வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரிகளுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றும், தடைகளை தகர்த்து எறியும். அது மட்டும் கிடையாது, திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணி வழிபடுவதும் முக வாழ்க்கையை வெற்றி. என்னை பொறுத்தவரை மீனராசி வந்து கொடுத்து வச்சவங்க, அது ஏழரசனியுடைய தொடக்கத்திலே இதை கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும், அதாவது ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லிக்கிறேன். ரெண்டு குரு பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு சீடனை கூப்பிட்றாரு, ஏன்னா அந்த ஒரு குருவுக்கு தாகம், தண்ணி குடிக்கணும் போல இருக்காரு. சீடனை கூப்பிட்டு அப்பா தண்ணி கொண்டு வாங்குறார். அவன் ஒரு குளத்தில் எடுத்துகிட்டு அந்த குளத்தை நோக்கி போகும்போது இங்கே வான் கூப்பிட்டு அவன் தலையில் ஒரு கொட்டு வைக்கிறான். அந்த சீடன் கேட்குறேன், ஏன் தலையை குருவை என் தலையில் கூட்டினீங்க, பானையை உடைச்சிட்டா நான் இன்னும் தண்ணியை கொண்டு வரலையே, தண்ணி கொண்டு வந்து உடைச்சதுக்கப்புறம் குட்டி என்ன புண்ணியம். இதுதான் கிரகங்கள் நமக்கு தருவது அனுபவம். அந்த அனுபவம் கசப்பாக இருந்தாலும் கூட நம் வாழ்வின் நலன் பொருட்டு தானே முன்னோர்கள் ஒரு விஷயங்களும் ஞானிகளும் வகுத்து தந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு மீனராசிக்கு ஒரு சிறந்த ஆண்டு, நல்ல ஆண்டு.